தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் என்ற தலைப்பில் இன்று ஆறாவதாக பழைய ஏற்பாட்டு ஜப வீரர்களை இயேசு சபித்தார் இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் என்ற தலைப்பில் ஆறாவதாக பழைய ஏற்பாடு ஜப வீரர்களை இயேசு சபிக்கிறார் மற்ற இருபத்தி மூணு அதிகாரத்தில் மாயக்காரராகி வேதபாரகரையே பரிசுகிறே உங்களுக்கு ஐயோ ஐயோன்னா கேடு சபிக்கிறார்னு அர்த்தம் சாபம் போடுறது தான் ஐயோன்னா கேடு ஆபத்து வரும் அப்படின்னு அந்த அர்த்தந்தான் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணுறாங்க விதவைகளின் வீடுகளே பச்சைத்து போடுறாங்க இது நிமித்தம் அதிக ஆக்கினி அது அதாவது அதிக தண்டனை அவங்க கிடைக்கும் அவங்களுக்கு அதிக தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த வசனங்களை தொடர்ந்து பாரு பாருங்கள் மாயக்காராகி வேத பாருகிறே பரிசுகிறே உங்களுக்கு ஐயோ ஒருவனை உங்கள் மார்க்கத்தாகும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள் அவன் உங்கள் மார்க்கத்தனான போது போதே அவனை உங்களிலும் ரெட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள் குருடரே மதிகேடரே எது முக்கியம் என்று சொல்லி குருடே முட்டா பையன் சொல்லி மதிகேடனா முட்டா பையன் அர்த்தம் குருடனா குருடு தான் குருட்டு தன்மை உள்ளவங்க இப்படிலாம் அவங்கள வையிறாரு இவங்க வந்து ஜப வீரர்கள் மற்ற ஆறாம் அதிகாரத்தில் ஏசு ஜபத்தை பற்றி சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு முந்தி பழைய ஏற்பாட்டுக்காரங்க மாதிரி ஜபிக்காதிங்கன்னே சொன்னார் மற்ற ஆறாம் அதிகாரத்தில் அன்றியும் அஞ்சாம் மற்ற ஆறாதிகாரம் அஞ்சா வசனம் அன்றியை நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம் மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் எவனிங்க ஜப ஆலயங்களிலும் வீடுகளிலும் சந்துகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள் அவர்கள் தாங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் நீயோ ஜெபம் பண்ணும்போது அதாவது இயேசுவின் சீடர்கள் ஜபிக்கும் போது அவங்க ஜபத்துக்கும் இவங்க ஜபத்துக்கும் வித்தியாசம் நீயோ நீயோ அவனையோ அல்ல நீயோ ஜவு பண்ணும்போது உங்கள் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உங்கள் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜௌம் பண்ணு அப் அந்தரங்கத்தில் பார்க்குற உன் பிதா வெளியரங்கமாக பலன் கொடுப்பாரு ஏழாம் வசனத்தில் பாருங்கள் அன்றியே நீங்கள் ஜபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்க அஞ்ஞானிங்கன்னா உலகத்தான் அதாவது பழைய ஏற்பாட்டுக்காரன் அதைத்தான் சொல்கிறாரு அவர்கள் அதிக வசனிப்பினாலும் தங்கள் ஜபம் கேட்கப்படும் நினைக்கிறாங்க அதிக வசனிப்புனால் ஆயிரம் தோத்திர பலியான் ஒரு புக்கே போடுறான் ஆயிரம் முறை சொல்லணும் ஆயிரம் தோத்திரமே அப்புறம் கோடா கோடி தோத்திரம் நூறு தோத்திரம் ஏழு முறை அல் எழுவியாக சொல்கிறது இதெல்லாம் ஒரு எண்ணிக்கை வச்சுக்கிட்டு அதில் வந்து ஜபம் கேட்கப்படும் அவங்க அபிப்பிராயம் அவங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் பழைய பாட்டு மாடலு அதில் எட்டாம் அவசரத்தில் மத்திய ஆறு எட்டில் அவர்களைப் போல் நீங்கள் செய்யாதிருங்கள் தெளிவாக சொல்கிறாரு ஏசுவின் சீடர்களை சீடர்களுக்கு தான் பின்னாடி கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்தது அதாவது நம்ம பாஷையில் பேசப்போனால் கிறிஸ்தவங்களை பார்த்து ஏசு சொல்கிறாரு பாட்டுக்காரை மாதிரி ஜெபம் செய்யாதீங்க அவங்களை போல செய்யாதீங்க இன்றைக்கி எவனாவது இதை இந்த வேற்றுமையை புரிஞ்சு சொல்கிறானா அப்படி சொன்னால் தானியலின் ஜபம்னு சொல்லுவானா எஸ்தரின் ஜபம்னு சொல்லுவானா எளியாவின் ஜபம்னு சொல்லுவானா எல்லாமே யாவேசின் ஜபம் தாவீதின் ஜபம் எல்லாமே கிறிஸ்தவங்க கிடையாது அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க கிடையாது தாவிது ரெண்டு சாமியில் பனிரெண்டாம் அதிகாரத்தில் இன்னொருத்த மனைவியை இச்சித்து கெடுத்து கர்ப்பமாக்கி அவன் அந்த கர்ப்பமாக்குனதே அவன் அவன் ஊரியா மேலேயே பழியை போட நினச்சி அவன் அதை போதையில் கூட தண்ணி அடிக்க விட்டு அவனை போதையாக்கி அதில் கர்ப்பமாக்கிட்டா அவன் பேர் வந்துருமாள் எவ்வளோ கே அசிங்கம் இது ரொம்ப கேவலமான அதுலேயும் அவன் போதையிலையும் உண்மையாக இருந்தால் அவனை திட்டமிட்டு கொண்டான் மனைவி அபகரித்தான் அந்த குழந்த இதை கத்தர் அடிக்கிறாரு அது வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது இதெல்லாம் நினச்சி ஒரு மா இவ்வளவு கத்தரை மறந்ததுனால என் பிள்ளைய கத்திர மறந்துட்டார் அடிச்சிட்டாரு ஒரு மனஸ்தாவப்பட்டு ஒரு மனம் துரும்புறதை விட்டுட்டு உபவாசம் பண்ணி ஜபிக்கிறான் தேவாலயத்தில் ஜபிக்கிறான் பாருங்கள் செத்தே போச்சு அந்த பிள்ளை ஏழு நாள் ஆன பிறகு செத்து போச்சுன்னே இருக்கு இதான் தாவிதமா நீ பண்ற லட்ச தாவிதை போல நான் இட அப்பா அவ அப்பா தோ தேராம தாவிதை போல வந்து நீர் பல ஏற்பாட்டுக்கு உள்ள காலம் அது அது வந்து அது கிறிஸ்தவங்க கிடையாது அவங்க அவங்க ஜபத்தை நம்ம மாதிரியாக வைக்கவே கூடாது எஸ்தரின் ஜெபம் சொல்கிறது எஸ்தர் வந்து புஸ்தகத்தில் கர்த்தர் என்ற வார்த்தையே இல்லை தேவன் வார்த்தையே இல்லை ஆண்டவர வார்த்தையே இல்லை என்ற வார்த்தையே இல்லை அதில் எஸ்தரின் ஜெபம்னு எஸ்தர் என்ன சொல்கிறா எனக்காக உபாசம் பண்ணுங்க அந்த பொம்பளைக்காகவா நம்ம உபாசம் பண்ண முடியும் ஆ அவன் சொல்கிறான் இதெல்லாம் நம்ம கிறிஸ்தவங்களுக்கு மாதிரியாது பாருங்க நெஹேமியா வழிகாட்டியா ரூத்து வழிகாட்டியா நெஹேமியா என்ன அந்த அம்மா அம்மா நஹோமியா அம்மா ரூத்து ஒரு ஜாதியை விட்டு ஜாதி வேலை பத்திலே அவங்க வந்துட்டா ஒரு முறையான ஒரு மாப்பிள்ள இருக்கான் மகன் செத்துட்டான்னா முறைப்படி கேட்டு கல்யாணம் பண்ணுறது தானே ஒன்று இப்போ ஒரு பெரிய மனுஷுக்கு அழகு நைட்டில் தூங்கிட்டு இருப்பான் தெரியாமல் போய் வஸ்திரத்தை ஒதுக்கி காலில் படுத்துக்க அப்புறம் செய்ய வேண்டியது அவன் பார்த்துக்குவாள் இப்படி சொல்லுவாள் அதையும் சரின்னு சொல்லி ரூத்து போகுது ரூத்தை கிறிஸ்தவங்களுக்கு மாதிரியாக சொல்கிறது நகோமியா அப்படி எங்கப்பா முட்டா பைங்க அதே மாதிரி எளியாவின் ஜபம் எளியாவின் தான் நம்ம செய்ய முடியுமா நானூற்றம்பது திருக்கதரிசியில் வெட்டி கொண்டான் நம்ம கொல்ல முடியுமா எளியா செஞ்ச மாதிரி அக்னி இறக்கி அழிச்சிடலாமான்னு சமாரியா பட்டணத்தில் இயேசுவை கிராமத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத போது இயேசுவின் ஜீசர்னு கேட்டாங்க இயேசு அதட்டார் நீ இன்னும் ஆவி உள்ளவன்னு தெரியாதா மனசுகுமாரன் அழிப்பதற்கெல்லாம் ரசிக்கவே வந்தேன்னு சொல்லி சத்தம் போட்டார் நூக்கா ஒம்பது அதிகாரம் ஐம்பத்தி மூணுலேருந்து படித்தீங்கன்னா அதில் இருக்குது சத்தம் போட்டார் எலியாவின் தேவன் நம் தேவன் இல்லை ஏசுவின் தேவன் தான் நம் தேவன் எளியாவின் ஆவி நம்ம ஆவி இல்லை கிறிஸ்துவின் ஆவி தான் நம் ஆவி கிறிஸ்துவின் ஆவி சாந்தமும் கிருபை உள்ளது எளியாவின் ஆவி இப்போ வெட்டி கொள்வது அந்த ஆவி நம்ம கிடையாது தானியல் ஜபம்னு சொல்கிறான் தானியல் ஆறு பத்தில் எருசலேமை நோக்கி கதவை ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு எரிசிலம் பார்த்து ஜபிச்சான்ட்ருக்கு இன்றைக்கி எருசலேமை பார்த்து ஜபிக்க முடியுமா எவ்வளோ புனங்களை மறந்துக்கிட்டு இருக்கு எவ்வளோ யுத்தம் நடக்குது எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கு எல்லாம் சுடுகாடாக போய்கிட்டு இருக்குது அங்கே உள்ள கோயிலை பார்த்து கும்பிட்டான் இப்போ கோயிலே கிடையாது ஒரு சுவர் இருக்குது சுவரில் பார்த்து முட்டி முட்டியே அழுகுறான் புலம்பொழியின் சுவர்னு பேர் இதாடா நம்ம கிறித்தவங்க புனித ஸ்தலம் நமக்கு பரம அரிசிலே பர்லோகத்தில் இருக்குது நம்முடைய தேவன் பர்லோகத்தில் இருக்கிறார் ஏ ஜபிக்க கட்டு கொடுக்கும்போது மற்ற ஆறாம் அதிகாரம் ஒம்பதுருந்து பதிமூணு வரை பரமண்டல ஜபத்தை சொல்லி கொடுக்கும்போது பரமண்டலங்கள் உள்ள எங்கள் பிதாவே அப்படிதான் தான் சொல்கிறார் தேவன் பரலோகத்தில் இருக்கார் கண்கள் ஏறெடுத்து அங்கே தான் நீங்கள் ஜபிக்கணும் இயேசுவின் ஜபம் தாயா நமக்கு மாதிரி முன்மாதிரி அது பழைய ஏற்பாட்டில் ஜபம் போதுமானதாக இருந்தால் புதிய ஏற்பாட்டில் அவன் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி முள்ள முழுவதும் பழைய ஏற்பாட்டு ஜப வீரனாக தான் இருக்கான் முழங்கால் யுத்தமாட்டி எங்கப்பா அங்கே ஜபிக்கணுமே அங்கே இதை போட்டு இதை போட்டு உலகத்துக்காகவே ஜவிக்கக்கூடாது என்னப்போ பண்ணக்கூடாதுன்னு ஏசுவே ஜபம் பண்ணார் அது யனுக்கு தெரியும் யோகான் பதினேழு ஒம்போதில் இருக்கு நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் உலகத்திலிருந்து எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன்னு சொல்கிறார் ஏன்னா அதில் பதினாறாம் வசனத்தில் நான் உலகத்தனால் அல்லாத போல் அவர்களும் உலகத்தார் அல்லன்னு சொல்கிறார் அப்போ ஏன் ராஜாக்களுக்காக ம மந்திரிகளுக்காக ஒன்று தேண்டாவது அதிகாரத்தில் ஏன் ஜமிக்கணும்னு பவுல் ஏன் சொன்னான்னு சொன்னால் கீழே நீங்கள் நாலாம் வசனம் பார்த்தீங்கன்னா எல்லா மனசனும் ரசிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சுத்தம் உள்ளவராக இருக்கார் சுத்தம் எல்லாரும் ரசிக்கப்படும் எல்லாருக்காக ஜெபிக்கிறது இல்லை ரச்சிக்கப்படுறதுக்காக நீ ஜபிக்கணும் இன்றைக்கி எவன் எப்படி ஜபிக்கிறான் ஆண்டுவரே நீடை நீண்ட ஆய்ச்சை கொடுங்க அவன் நோய் நொடி இல்லாமல் கொடுங்க நல்ல ஆட்சியை கொடுங்க மக்கள் இப்படித்தான் ஜபிக்கிறானே தவிர அவன் ரசிக்கப்படுறதுக்கு எவன் ஜெபிக்கிறான் ஜபிக்கிறான் அப்படி சிலர் ஜபிக்கலாம் ரச்சிப்புக்காக ஜபிக்க தப்பு இல்லை ஏன்னா அவராளின்றி வேறு ஒருவராளும் ரச்சிப்பில்லை ரசிக்கப்படாட்டம் அவன் பர்ண வெளிச்சது நடக்க முடியாது ராஜாக்கள் மந்திரிகள் எல்லாருக்கும் எல்லோரும் ரசிக்கப்படணும் அதனால் அந்த புரிதலோடு இருந்தால் பரவாயில்ல இவன் நாடு நல்லா இருக்கணும் மழை பெய்யணும் தண்ணி வரணும் விளைச்சல் நல்லா விளைக்கணும் நான் வந்து அரசாங்கத்தை நல்லா நடத்தணும் ட்ரம் திரும்ப வருவார்னு சொன்னால் ஒரு திருகதரசன் சொன்னால் வரல தோத்துட்டான் இப்போ என்னமோ பல்ட்டி அடிச்சுக்கிட்டு என்னமோ இந்த நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என்னென்ன சொல்ல போகிறானோ இவங்களெல்லாம் நம்பாதீங்க யார் வந்தால் நமக்கு என்ன உலக கோப்பை வாங்கினோம் அதுக்காக செய்வீங்கன்னு சொல்லி ஒருத்தன் திருக்க தரிசனம்லான்னு சொன்னால் தோற்றே போய்ட்டு இந்தியாக்காரு அவன் தோத்தாண்ணா ஜெயிச்சான்னா என் வந்து என்ன ஆக போகுது உலகம் அக்னிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கு அதை எவனால் தடுக்க முடியுமா ஜப்பானில் பூமி எதிர்ச்சி வந்து எத்தனையோ பேர் செத்தாங்க ரெண்டு ஏறப்பிள்ளையின் மோதி அஞ்சு பேர் இதில் படை வீரர்கள் செத்தாங்க எவனா திருக்க தரிசனம்னு சொன்னானா இதை பூமி அதிர்ச்சி வரும் அது வரதுன்னா எல்லா நான் வருஷமும் வந்துக்கிட்டு தாண்டா இருக்குது நீ சொன்னதுனாலயா பூமி அதிர்ச்சி அதிசயமாக வருது பல இடங்களில் பூமி அதிர்ச்சி உண்டாகும் யுத்தங்கள் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் பூமி எதிர்ச்சி பல இடங்களில் உண்டாகும்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தையே ஏசு மத்திய இருபத்தி நாலாவது சொல்லிட்டார்ல அது நடந்துக்கிட்டு இருக்குல்ல நடந்துக்கிட்டு இருக்கிறத நீ சொல் ஏசு சொன்னதை சொல் அவர் சொன்னதை நிறைவேறினதுன்னு சொல் அப்போ நீ நல்ல ஒழியாக்காரன் அவரை உயர்த்துற நீ அவருடைய வந்து ஊழியக்காரனாக இருக்கேன் ஊழியக்காரனா வேலைக்காரே வேலைக்காரனா எஜமானு சொல்கிறது அப்படியே செய்கிறதுன்னு அந்த அர்த்தம் அப்படி நல்ல பேர் எடுப்பாள் அது இல்லாமல் அவரெல்லாம் இருக்கட்டும் நான் சொல்கிறேன் இப்போ இப்போ பேசுகிறேன் இப்போ எழுதி வச்சுக்கிட்டு எவன் எவன் எழுதி கொடுத்தான் நீ பைபிளை பார்த்து சொல்லாமல் எழுதி வச்சுக்கிட்டு இப்படி எழுதிக்கிட்டு இவங்க க கருத்தர் சொல்லுகிறார் இந்த மலர் வரும் இந்த வெயில் அடைக்கும் இந்த மா வந்து இப்போ நில அதிர்ச்சி இந்த இந்த நாட்டில் எழுதி எவன் எழுதி கொடுத்தான்னு தெரியல எழுதி வச்சுக்கிட்டு அதுவும் கண்ணாடி சரியில்லை கண்ணாடி சரி விட்டு சரி பண்ணி பா பார்க்குறான் ஏன் கண்ணே குணமாக்க முடியாத கர்த்தர் அந்த வெளிப்பாடு எப்படி அவனை கொடுத்துருப்பாரு அப்படி வெளிப்பாடு சொல்கிற அளவில் உள்ளவே நீ கண் சரி பண்ணி அவன் நல்லா இல்லை உன்னை வச்சுருப்பார் ஏன் ஆயிரம் வியாதி நோய் ட்ரீட்மெண்ட்டு மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்க பெரிய திருக்கதரிசியான் பெரிய ஆளாம் டிவி நடத்த சொன்னாராம் சினிமா எடுக்க சொன்னாரா நாடகம் நடத்த சொன்னாராம் மருத்துவமனை கட்ட சொன்னாரா பல்கலைக்கழகம் கட்ட சொன்னாரா இதான வேலை அவருக்கு சொல்லுங்கள் கடவுள் பேரால பணத்தை ஆட்டை போடுறதுக்கு மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இல்லை முழு பூஜைக்காக சோற்று அமுக்கிற மாதிரி நூறு கோடியில் கோயில் கட்ட சொன்னாருன்னா அந்த கோயிலில் நீ இருந்தியா இல்லை டெடிக்கேட் பண்ணியா இடையிலேயே செத்துட்டியாயே நூறு கோடி கோயில் இருக்கு இப்போ ஐம்பத்தொன்னுலேயே சென்னை அழிஞ்சிருன்னு சொல்கிறான் நாசா விஞ்ஞானி தீவா போயிடும்னு சொல்கிறான் உலகத்தில் ஓரளவில் கணிக்க முடியும் மக்கள் இந்த காலத்தை நீங்கள் ஏன் கணிக்கலன்னு சத்தம் போட்டார் அன்றைக்கி விபச்சார சந்ததியார்னு யூதர்களை வஞ்சார் அடையாளத்தை கேட்டவனே அந்த மாதிரி எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எதையும் யோசிக்காதீங்க பேசாதீங்க உண்ண உடுக்கும் நமக்கு உண்டாக இருந்தால் போதும் நீண்ட பட்ஜெட் போடாதீங்க காலம் இனி செல்லாது ஏசு சொல்கிறது நிறைவேறிக்கிட்டே வருது அதை சொல் நீ கூட்டக்கு மட்டக்க நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை அதனால் இன்றைக்கி உள்ள ஜப வீரர்கள் முழுவதும் பழைய ஏற்பாட்டு ஜப வீரர்கள் தான் ஏசு அவங்களை சபித்தார் இன்றைக்கு உள்ளவங்களையும் சபிக்கிறார் அதனால் எளியாவின் ஜபமோ எஸ்தரின் ஜபமோ தானியலின் ஜபமோ தாவிதின் ஜபமோ நம்ம ஜபம் அல்ல நம்ம மாதிரி அல்ல அந்த ஜபத்தை நீங்கள் செய்யாதீங்க செய்யாதீங்கன்னே சொன்னார் அவர்களை போல் ஜபம் செய்யாதுருங்க மனுஷர் காணும் பொருட்டாங்க நீண்ட ஜபம் அதாவது நூறு மணி நேரம் ஜபம் எழுபத்தி எட்டு மணி நேரம் ஜபமா அந்த டயத்தை சொல்கிறான் மூணு நாள் ஜபம் நாலு நாள் ஜபம் இத்தனை மணி நேரம் ஜபம் எவன் கேட்டால் உனையாத இருபத்தி நாலு மணி நேரம் ஜபம் ஆஸ்பத்திரி ஆடாது ஷிஃப்ட்டு ஷிஃப்டாக ஜபிக்கிறாங்களா பாலியாங்கி சோவே அப்படியே எங்க அப்பா பெருசாக சொன்னாங்க அவன் வந்து ஜப வீரன் என்ன சாதிச்சான் என்ன உபதேசம் சொன்னால் ஒரு நல்ல ஜப வீரனாக இருந்தால் சத்தியத்தை சொல்லியிருப்பான் என்ன சத்தியத்தை சொன்னான் சொல்லுங்க என்ன ஆதி அப்போ உபதேசத்தை அப்படியே சொன்னான் சொன்னான்னா ஜபம் 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 எதுக்கு எடுத்தாலும் முட்டா பையன் ஜபம் 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 நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ சொல்ல ரெண்டு நாற்பத்தி ரெண்டு மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க அவர்கள் அப்போ சொல்ல உபதேசத்துலையும் அன்னி ஒன்னியத்துலையும் பிக்குதுலையும் ஜபமன்னுலையும் உறுதியாக தெரித்து இருந்தாங்க ஜபம் வந்து அந்த வசனத்தில் நாலாவது இடத்துல முடிகிற இடத்துல வருது ஜபம் கடைசி தான் முதல் உபதேசம் தான் ஏசு கிறிஸ்து அதை தான் செஞ்சார் முத முத மணந்துன்மங்கள் பரலூர் ஆஜ் சமயத்தில் இருக்கிறதுன்னு மற்ற நாலு பதினேழில் மணந்துருமதலை பற்றி தான் சொன்னார் அதுக்கு முன்னாடி ம மூணாவது மூணு அதிகாரத்தில் சாணகனும் மனம் மனதுமுதலை பற்றி தான் சொன்னார் பிரசங்கிக்க தொடங்கினார்னே தொடக்கமே பிரசங்கம் தான் மற்ற அஞ்சு அதிகாரம் மலை பிரசங்கம் தொடக்கமே ஜவமணி ஆரம்பிப்போம் சொல்லல முதல்ல உபதேசத்தை சொன்னது என்னவென்றால் வாயை திறந்த முதல் உபதேசம் தான் ஏன்னா ஒன்றுமே தெரியாதவனுக்கு உபதேசம் சொல்லி தானே அப்புறம் ஜபிக்கணும் அப்புறம் மற்ற ஆராதிகாரம் ஒம்போதுலேருந்து பதிமூணு வரை நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாகுது உபதேசத்தை முதல் கொடுத்துட்டு அப்புறம் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாகுது ஆனால் அதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாடு ஜபங்க மாதிரி செய்யாதீங்கன்னே சொன்னார் மற்ற ஆறாதிகாரத்தை மறந்துடாதீங்க அஞ்சு ஆறு ஏழு எட்டு அவங்கள போல் செய்யாதீங்கன்னே சொன்னார் இது எவனாவது உள்வாங்கிறீங்களா அந்த மாதிரி நீங்கள் நடக்கிறீங்களா செய்கிறீங்களா ஏசு கற்றுக் கொடுத்த மாதிரி செய்கிறீங்களா செய்யாதீங்கன்னு சொல்கிறத செய்கிறீங்க செய்யுங்கன்னு சொல்கிறத நீங்கள் செய்யாமல் இருக்கீங்க கேட்டால் நீ கிறிஸ்தவ போதகரும் அப்படியே லீடரும் முழங்கால் யுத்தம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு பொம்மையை வச்சு கும்பிட்ட மாதிரி வச்சு ஜெவமண்ணை மாதிரி வச்சு எல்லா மாநிலங்களையும் எல்லா உலகத்துக்கு எல்லாம் ஜெபிக்கிற மாதிரி நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளலன்னு சொல்லிட்டார் மா யோவான் பதினேழு ஒம்போதில் அதை சொல்கிறதுக்கு துப்பு இல்லை உனக்கும் அதனால் தயவுசெய்து சொல்கிறேன் பழையாற்பாட்டு ஜப வீரர்களை சபிக்கிறார் நீ பழையாற்பாட்டு ஜப வீரரை உன்னையும் சபிக்கிறார் உன்னையும் வயகிறார் உன்னையும் திறார் உன்னை ஜபத்தை மாற்றிக்க உன் கொள்கையை மாற்றிக்க பழக்க வழக்கங்கள் உன் ஊழியங்கள் எல்லாமே மாறட்டும் மாறட்டும் கர்த்தன் நம்மை இந்த புதிய வருஷத்தில் யாவது கண்களை திறந்து இயேசுவினுடைய கற்றுக் கொடுத்த ஜெப அடிப்படையில் நம்ம ஜபங்கள் அமையட்டும் உபதேச அடிப்படையில் நம்ம ஜபங்கள் அமையட்டும் பழைய ஏற்பாட்டு ஜபம் வேண்டாம் இந்த மாதிரி உள்ளவங்கள ஐயோ என்று சொல்கிறாரு பார்வைக்காக நீண்ட ஜபம் ஆலயத்தில் ஜெபிக்கிறது மனுஷர் காணும் பொருட்டாக ஜபிக்கிறது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்புறது அதனால் உலகத்தானே போல் நம்ம இல்லாமல் இயேசுவின் சீடர்களை போல இயேசு கற்றுக் கொடுத்த அந்த ஜப பாதையில் நடக்க கர்த்தர் நமக்கு கிருப கொடுப்பாராக புலையேற்பாட்டு ஜப வீடுகளை சபிக்கிறார் ஐயோ என்று சொல்கிறாரு அதிலிருந்து நம்ம விலகுவோமாக புரிஞ்சு கொள்வோமாக பிரித்து கொள்வோமாக ஐயோயிலிருந்து தப்பிப்போமாக கர்த்தர் நமக்கு தப்பி வைக்க கிருப செய்வாராக நன்றி